Hi friends, welcome back to Stay Krishna Home. இன்றைக்கி நம்ம ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பரோட்டா பண்ணுறதுக்கு மாவு எதுவும் பெசைய தேவையில்லை, ரொம்பவே சிம்பிளான முறையில் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஸ்டே கிருஷ்ணா ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய கார்லிக் பரோட்டா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கணும். இந்த பரோட்டா நீங்கள் மைதா மாவில் கூட பண்ணலாம். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். உப்பு தேவையான அளவு, சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி 1/4 கப், துருவின பூண்டு 3 டேபிள்ஸ்பூன். இப்போது இதில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணியை ஒரே டைமில் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணிங்கிறது கணக்கு. கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணும்போது கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி மாவோட பதம் பார்த்தீங்கன்னா கரண்டியில் எடுத்து ஊற்றுற மாதிரி தோசை மாவு பதமில் இருக்கணும். மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பட்டருக்கு பதிலாக 2 டேபிள்ஸ்பூன் நெய் இல்லைன்னா 2 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பரோட்டா மாவு ரெடியாக இருக்குது. மாவை கரண்டியில் எடுத்து ஊற்றுற மாதிரி இந்த பதமில் இருக்கணும். இப்போ இந்த மாவை யூஸ் பண்ணி எப்படி பரோட்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம பட்டரை வச்சு கொஞ்சமாக கிரீஸ் பண்ணிக்கணும். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பரோட்டா மாவை பேனில் ஆட் பண்ணிக்கலாம். பேனில் மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். தோசை மாவு மாதிரியே தான் ஆட் பண்ணணும். ஆனால் ரொம்ப தின்னாக இல்லாமல் பரோட்டா மாதிரி நல்லா திக்கான லேயராக ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பரோட்டாவோட கலர் சேஞ்ச் ஆகி சைடெல்லாம் பேனில் ஒட்டாமல் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் பரோட்டாவை திருப்பி போட்டு தேவையான அளவு பட்டர் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பரோட்டாவை திருப்பி போட்டு தேவையான அளவு பட்டர் இல்லை ஆயில் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கணும். பரோட்டாவோட கலர் இந்த மாதிரி ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும் போது கரண்டியை வச்சு நல்லா சைடெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா நல்லா உப்பி வரும். பரோட்டா உப்பி வரும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பரோட்டாவோட கலர் நல்லா டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பரோட்டா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்மளுடைய கார்லிக் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. 2 சைடுமே நல்லா குக் ஆகிருக்கு. கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதை நம்ம பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க மாவுலேயும் நம்ம பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய கார்லிக் பரோட்டா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. 10 நிமிஷத்தில் மாவு எதுவுமே பேசியாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.